வணக்கம். ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட். இந்த வாக்கியத்தை பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போங்க. உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், இல்லைனா வந்து சோஷியல் மீடியா, யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோஸ், இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்ற சென்டென்ஸ் பார்த்துருப்போம். எப்பயாவது யோசிச்சிருக்கோமா இந்த ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னா என்னன்னு? பார்க்கலாம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுடைய டோட்டல் கண்டென்ட்டை நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட், அந்த கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா. அண்ட் இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் முனைவோர்களும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணம். முதல்ல எந்தெந்த இடங்கள் எல்லாத்துலேயும் நம்ம இந்த ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்ற சென்டென்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கலாங்க. முதல்ல கண்டென்ட் அப்படின்றது நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஏதாவது ஆர்டிகல்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம வெப்சைட்டில் எழுதக்கூடிய பிளாக்ஸாக இருக்கலாம், இல்லை மேகசின்ஸில் வரக்கூடிய ஏதாவது ஸ்டோரிஸாக இருக்கலாம். இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னு பயன்படுத்தலாங்க. இதுக்கு அடுத்து ஃபோட்டோஸ். எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், முக்கியமாக சோஷியல் மீடியாஸில் நம்ம போடக்கூடிய ஒரு கிராஃபிக்கல் டிசைனாக இருக்கட்டும், இல்லை நம்ம வரக்கூடிய ஓவியங்களாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பரில் நம்ம போடக்கூடிய ஒரு இமேஜாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலேயுமோ நம்ம ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டுன்னு பயன்படுத்தலாம். மூணாவது வீடியோஸ். வீடியோஸ் எங்கெங்கெல்லாம் வரும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், இல்லை டிவியில் வரக்கூடிய ஒரு ஆட் ஃபிலிமாக இருக்கலாம், இதெல்லாம் நம்முடையதாக இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னு பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து மியூசிக் எங்கே வரும், சீடிஸ், மியூசிக்கல் சீடிஸ் அங்கேயும் வந்து இந்த ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்ற வாக்கியம் வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சொந்தமாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் நீங்கள் நிறைய இடங்களில் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, அதில் அந்த ஒரிஜினல் சீடிஸ் பார்த்தீங்கன்னா பேக்லேயே போட்டிருக்கோம் ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயும் நம்ம ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் அப்படின்ற சென்டென்ஸை பயன்படுத்தலாம், இல்லை பயன்படுத்தினதை பார்த்துருக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் அப்படின்ற வாக்கியத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாங்க. ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட், இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு வாக்கியமாக இருந்தாலும் இதோடைய அர்த்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஒர்க்கு, அதாவது ஒரு வீடியோ, இல்லை ஒரு ஃபோட்டோ, இல்லை ஒரு கண்டென்ட், இல்லை ஒரு சாஃப்ட்வேர், ஸோ இதோடைய முழு உரிமம் அப்படின்றது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபரையோ, இல்லை இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனத்தையோ சாரும். ஸோ இவங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி இதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இது காப்பிரைட் சட்டத்தின் கீழே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னாங்க இதோடைய அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும், இதை கிரியேட் பண்ணவங்களுக்கே அதோடைய மொத்த உரிமமும் இருக்குது. ஸோ இதை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு காப்பிரைட் வயலேஷன், இல்லை இது வந்து ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து சுருக்கமாக காப்பிரைட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. அடுத்து நீங்கள் கேட்கலாம், இல்லை காப்பிரைட் அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த காப்பிரைட் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட்ஸ் அப்படின்றது தமிழில் படைப்பாளர்களின் உரிமை அப்படின்னு சொல்லுவோங்க. அதாவது நம்ம படைக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்கும் நம்மளுக்கு மட்டுமே தான் உரிமம், இதை நம்மளுடைய அனுமதி இல்லாமல் வேற யாரும் பயன்படுத்த முடியாது. ஸோ இதை தான் காப்பிரைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காப்பிரைட் அப்படின்றது எது எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முக்கியமாக லிட்ரரி ஒர்க். லிட்ரரி ஒர்க் அப்படின்றது எதுனா கண்டென்ட், நம்ம வெப்சைட்டில் எழுதக்கூடிய நம்மளுடைய பிளாக்ஸாக இருக்கலாம், ஆர்டிகல்ஸாக இருக்கலாம், கண்டென்ட், அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ், மேகசினில் வரக்கூடிய ஸ்டோரிஸ், ஸோ இது எல்லாமும் காப்பிரைட் கீழே வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம வரையக்கூடிய ஓவியங்கள், இல்லை நம்ம பிஸ்னஸுடைய லோகோஸ், ஸோ இது எல்லாமே ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ், இல்லை நம்ம எடுக்கக்கூடிய ஃபீச்சர் ஃபிலிம், இல்லை நம்ம எடுக்கக்கூடிய ஆட் ஃபிலிம், இதெல்லாமும் இந்த காப்பிரைட் அப்படின்ற ஆக்ட் கீழே வரக்கூடிய ஒரு டிவிஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஒர்க் அப்படின்றது நம்ம போடக்கூடிய ஒரு மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், இல்லை நம்ம பாடல்களுக்கு பின்னணியில் வரக்கூடிய மியூசிக், ஸோ இது எல்லாமே மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னு வரும். அடுத்தது சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ், இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீடியோவுடைய ஆடியோ ஃபார்ம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பாடலை பாடி அதை வந்து ஒரு ஒலிநாடால பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங் கீழே வரும். அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சாஃப்ட்வேர்ஸ், நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோடாக இருக்கலாம்
இருக்கலாம். ஸோ இது எல்லாமும் காப்பிரைட் அப்படின்ற டிவிஷன் கீழே வருங்க. ஸோ இதுதான் அந்த படைப்பாளர்கள் நம்ம எதெல்லாம் படைக்கிறோமோ அந்த படைப்புகளுக்கு நம்மளுக்கு மட்டுமே தான் உரிமம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை தான் நம்ம வந்து காப்பிரைட் இல்லைன்னா காப்பிரைட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்ற இந்த வாக்கியத்தை எப்படி சரியான வகையில் நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்துடலாங்க. பொதுவாக இந்த ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்ற வாக்கியத்தை இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு வழக்கமும் கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாக்கியத்தை தவறாகவும் ஒரு சிலர் வந்து பாதி பாதியாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இதை சரியாக பயன்படுத்துறது அப்படின்னு. முதல்ல ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்றது எழுதிட்டு அடுத்து காப்பிரைட்டுடைய சிம்பிள் அந்த சி அப்படின்ற சிம்பிள் போட்டுட்டு அடுத்து எந்த வருடத்தில் இதை பதிவிடப்பட்டுள்ளது இல்லை எந்த வருடத்தில் இதை உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற அந்த வருடத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா பை அப்படின்னு போட்டு எந்த நிறுவனத்துக்கு இதுக்கு உரிமை இருக்கோ இல்லை எந்த நபருக்கு இதுக்கு உரிமை இருக்கோ அவருடைய பெயரோ இல்லை அந்த நிறுவனத்துடைய பெயரோ போட்டுடலாம். உதாரணத்துக்கு இந்த வீடியோக்கானிய காப்பிரைட் நோட்டீஸ் எப்படி வந்து போடுறது அப்படின்றத ஒரு உதாரணமாக பார்த்துடலாம். முதல்ல ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் காப்பிரைட் சிம்பிள் வருடம் அதாவது 2022 பை ல இன்டெலிஜென்ஷியா. ஸோ இதுதான் காப்பிரைட் நோட்டீஸை சரியாக பயன்படுத்தக்கூடிய விதம். அடுத்து இந்த காப்பிரைட் நோட்டீஸ் இல்லைன்னா ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்துடலாங்க. முக்கியமாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துறது மூலியமாக நம்ம தான் இந்த கண்டென்ட்டோ இல்லை இந்த வீடியோவோ இல்லை இந்த சாஃப்ட்வேருக்கான முழு உரிமையாளர் நம்ம தான் அப்படின்னு வெளி உலகத்துக்கு நம்ம பிரகடனப்படுத்துகிறோம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை இதை எடுத்து அவங்களோட வெப்சைட்லேயோ இல்லை அவங்களோட யூடியூப் சேனல்லையோ பயன்படுத்துறதுக்கு பயப்படுவாங்க. மூணாவது அப்படி அதை பயன்படுத்தினாலும் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது இது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் இது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். சரிங்க இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது சில இடங்களில் நீங்கள் நோ ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சுருக்கமாக பார்த்தறலாம். இந்த நோ ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்றது என்னன்னா சில நிறுவனங்கள் பொதுமக்களுடைய இலவச பயன்பாட்டுக்காக சில வீடியோ இல்லை கண்டென்ட் இல்லை போட்டோஸ் இதெல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் சோர்ஸ்லேருந்து எடுத்து நம்ம அதை நம்மளுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நோ ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்ற வாக்கியத்தை பயன்படுத்தலாம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இது ஓப்பன் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த கண்டென்ட்டுக்கோ இல்லை இந்த இமேஜ்க்கோ வீடியோக்கோ எங்களுக்கு பிரத்யேக உரிமம் எதுவும் கிடையாது இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நோ ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னு கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமா ஆல் ரைட்ஸ் ரிசர்வ் நோ ரைட்ஸ் ரிசர்வ் காப்பிரைட் ஸோ இதோடைய அர்த்தம் எல்லாம் என்ன அப்படின்றத டீடைல்டாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் லீகல் சம்மந்தமாக இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா. நன்றி, வணக்கம்.